இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குவிக் சூப்பர் ஃபாஸ்ட் டிஷ் பண்ண போகிறோம். லைக் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குக் பண்ண பிடிக்காதவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் கால்ட் பீனட் பட்டர், அதாவது கடலை இருக்கு இல்லையா, அதை வச்சு வெண்ணெய் பண்ணும். அது டபாஸ்லேயே இப்போ கிடைக்கிறது உங்களுக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம். அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, பீனட் பட்டர் பனானா சாண்ட்விச். ஸோ ரொம்ப ஹெல்த்தி. சம்டைம் ஒர்க் போயிட்டு வந்து ராத்திரிலாம் ரொம்ப கலப்பாக இருக்கும், அந்த டயத்தில் இது நீங்கள் பண்ணி குவிக்காக சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, பனானா, நல்லா ரைப் பனானா ஒன்று எடுத்துக்கோங்க. வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன் நாங்கள், ஹெல்த் கோசரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஜாம், எனி ஜாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது, மிக்சட் ஃப்ரூட் ஜாம், ஆர் எனி ஜாம். நான் வந்து வீட்டில் பண்ண மேங்கோ ஜாம் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சோண்டு பீனட் பட்டர், இதுதான் இதில் ஹைலைட் இன்க்ரீடியன்ஸ். இது சில பேர்த்துக்கு வந்து நட் அலர்ஜிஸ்லாம் இருக்கும், அவங்க வந்து இதை தவிர்த்துடலுங்க. பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பீனட் பட்டர் வந்து லைக் வீட்லேயே கூட பண்ணலாம், பட் அது ஃப்யூச்சரில் நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. பட் டக்குன்னு பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எனி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் பீனட் பட்டர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நம்ம. நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாம் குக் பண்ணாமல், அண்ட் பிரெட் டோஸ்ட் பண்ணி அப்படியும் சாப்பிடலாம். ஸோ நான் ரெண்டு வெரைட்டியும் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஹெல்த் கான்சியஸ்னால. பட்டர் வேணும்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பேர் ஆலிவ் ஆயில் டீகேண்டர்னு பேர். இது வச்சுக்கோங்க, ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆக்சுவலி தீஸ் டேஸ் எல்லாருமே எல்லா கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்பில்லிங் இருக்காது ரொம்ப உங்களுக்கு. அண்ட் யூ கேன் அதை எவ்வளோ ஊற்றுறோன்றதை மெனிப்புலேட் பண்ணி போடலாம் நீங்கள். ஸோ இந்த பட்டர் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரெட் ஐ மீன் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்னொரு வித்தவுட் குக்கிங் எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பீனட் பட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பேர் தான் இன்னும் பெருசாக இருக்குது. பீனட் வந்து நிலக்கடலை, நிலக்கடலை வெண்ணெய் பண்ணியிருக்காங்க அது, அவ்வளோதான். இதில் வந்து தேன், கொஞ்சோண்டு எண்ணெய் அண்ட் கொஞ்சம் ஹனி, இந்த மூணு போட்டு நம்ம அடித்தோன்னா மிக்சியில் பீனட் பட்டர் இஸ் ரெடி. பட் நான் இதுலேயே ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். பட் இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் ஆக்சுவலி, பீனட் பட்டர்னா நிலக்கடலையோட வெண்ணெய். ஸோ ரெண்டு ப்ரெட் இருக்கு இல்லையா, ஒரு ப்ரெட்டில் வந்து நீங்கள் பீனட் பட்டர் தடவிக்கும். இதுலேயே வந்து ரெண்டு வெரைட்டி கிடைக்கும். ஒன்று வந்து குறை குறைன்னு அரைச்ச மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கடல் அங்கங்கே தெரியுது இல்லையா, அந்த அந்த அது ஒரு வெரைட்டி. இன்னொன்று வெரைட்டி வந்து ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கும், அப்படியே பேஸ்ட் மாதிரி சாஃப்டாக இருக்கும், அது கால் ஸ்மூத் வெரைட்டி. அந்த பாட்டிலேயே எழுதியிருப்பான் க்ரன்ச்சி டைப் அண்ட் ஸ்மூத் டைப். ஸோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் செக் பண்ணோம், பனானா கட் பண்ணிக்கலாம். அதான் ஸ்வீட் பனானா எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபைப்ரஸா இல்லாம. இல்ல ரவுண்ட் ரவுண்டா சாப் பண்ணிக்கோங்க, தின் ஸ்லைசஸ். அங்க யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி ஸ்கூல்ல கேன்டீன்ஸ் இருக்கும் இல்லையா, மெஸ் இருக்கும். ஸோ வீக்லி ஒன் மெனு பீனட் பட்டர் சாண்ட்விச் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி ஈவன் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறவங்கெல்லாம் நீங்கள் இதை குவிக்காக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒரு ஃபாயில் ரேப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு லைக் யூனோ சாப்பிடு. நம்ம எப்படி இங்கே சப்பாத்தி ரோல் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அவங்க இந்த மாதிரி ஒரு அது ஒரு ஸ்டேபிள் டிஷ், லைக் வெரி காமன் அங்கெல்லாம். ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எல்லாமே ரொம்ப ஈஸியான டிஷ்ஷஸ் இதெல்லாம். இதை வந்து நான் இது மேலே ஸ்டாக் பண்ணுறேன் பனானாவை. இது ஏன் நம்ம பனானா போடுறோம்னா ஒன்று ஒன்று வந்து இது நல்ல காம்ப்ளிமெண்ட் ஆகும், அதாவது மேட்ச் ஆகும். இதுலேயே ஆரஞ்சு போட்டிங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது பாருங்க. இது குக் பண்ணாமல் நம்ம பீனட் பட்டர் சாண்ட்விச் இஸ் ரெடி. அண்ட் ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஜாம், ஏன்னா இந்த பிரெட்ல சைட்ல நம்மளுக்கு ஸ்டிக்கிங் ஏஜென்ட் வேணும் இல்லையா.
இது நல்ல சூப்பரான பங்கன வள்ளியில் பண்ண ஜாம், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா இப்படி அமைச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாண்ட்விச் நல்லா ஒட்டிக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் குக் பண்ண விடலாம். அண்ட் எப்படி இருக்குது காமிக்கிறேன் கட் பண்ணி. பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பர் மாம் தான் வீட்டில். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒன்று ஸ்டாக் பண்ணிடலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒன் சைட் பீனட் பட்டர், ஐ திங்க் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப கஷ்டமான டிஷ் பனானா. அண்ட் ஜாம், வெரி சிம்பிள். ஸ்டாக் இட் அப், ப்ரெஸ் பண்ணிடுங்க, கட் பண்ண வேண்டியது. See, this is toasted variety. So, நம்ம ரெண்டு வெரைட்டி இன்னைக்கு பார்த்தோம். ஒன்று வந்து டோஸ்டட், ஒன்று ரா. பீனட் பட்டர் பனானா சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். எஸ்பெஷலி கிட்ஸ் ஃபேவரட்டாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் செய்தி அனுப்புங்க.